ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் லெக்சர் 4. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, 3 லெக்சர்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஃபஸ்ட் லெக்சரில் வந்துட்டு பேசிக்காக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெசனன்ஸோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். செகண்ட் லெக்சரில் வந்துட்டு ரெசனன்ஸோட பேசிக்ஸ் அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம். ஸோ தேர்ட் லெக்சரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மீசோமெரிக் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். ப்ளஸ் எம் எஃபெக்ட், அதாவது ப்ளஸ் எம் எஃபெக்டோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்தோம். ஸோ மைனஸ் எம் எஃபெக்டோட ஸ்ட்ரென்த்தே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் மீசோமெரிக் எஃபெக்ட். ஸோ அதுலேயும் வந்துட்டு என்ன, இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் எம் மீசோமெரிக் எஃபெக்டோட அப்ளிகேஷனை மட்டும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, மீசோமெரிக் எஃபெக்ட் எங்கெல்லாம் நீ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது மீசோமெரிக் எஃபெக்ட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மீசோமெரிக் எஃபெக்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ டாபிக் உள்ள போனோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, நம்ம 4 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன். ஸோ அல்கீன் அப்படின்னாவே டபுள் பாண்ட். ஸோ டபுள் பாண்டில் ப்ளஸ் எம் எஃபெக்ட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் பென்சின், பென்சின்லேயும் ப்ளஸ் எம் எஃபெக்ட் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன், ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட். ஸோ இந்த நாலு தான் வந்து என்னென்னா, மேஜர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ப்ளஸ் எம் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த நாலு டாபிக்ஸில் தான் வந்து நாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு CH2 டபுள் பாண்ட் CH2, இன்னொன்று வந்துட்டு பார்த்தா அப்படின்னா CH2 CHOME. ஸோ இந்த மாதிரி ரெண்டு காம்பவுண்ட் வந்து எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக என்ன அப்படின்னா, யூஸ்வலாகவே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, CH2 டபுள் பாண்ட் CH2, அதாவது இந்த அல்கீன் வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா, நியூக்ளியோஃபிலாக வந்துட்டு ஆக்ட் ஆகும். கரெக்டாக, அல்கீன் வந்து என்னவா ஆக்ட் ஆகும், நியூக்ளியோஃபிலாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அல்கீன் வந்துட்டு என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் இன் ரிச் இன் நேச்சர். ஸோ ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, அல்கீனில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போனா நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, K1 and K2 அப்படின்னு ரெண்டு ரியாக்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹை இன். அப்போது ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எங்கே வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, இது வந்து நார்மல் அல்கீன். இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துட்டு இருக்குது. ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு, அதாவது ஒரு லோன் பேர் லோக்கலைஸ்டு லோன் பேராக இருக்கும், ஒரு லோன் பேர் டீலோக்கலைஸ்டு லோன் பேர் இருக்கும். அப்போனா அதாவது ரெசனன்ஸ் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த லெக்சர் ஃபுல்லாக நம்ம, அதாவது இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 3 லெக்சர்லாம் இதுதான் பார்த்தோம். டொனேட்டிங் குரூப் இருக்குது அப்படின்னா ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, இந்த எபோ நார்மல் அல்கீனை கம்பேர் பண்ணும்போது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்க அல்கீனோட ரியாக்ஷன் ரேட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக இருக்கும். எதனால், ஒரு டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ அதனால் ரெசனன்ஸ் வந்து நடக்கும். ரெசனன்ஸ் நடக்கிறனால எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து எங்கே ஹையாக இருக்க போகுது அப்படின்னா, K2 தான் ஹையாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ K2 ஹையாக இருக்க போகுது. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கீன் அப்படின்னு, அல்கீனில் எந்த மாதிரி கேசஸில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதில் வந்துட்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹையாக நடக்கும். இதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வெரி வெரி லோவாக இருக்கும். அதே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வெரி வெரி ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் எப்படி இருக்கும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வி மஸ்ட் நோ. ஓகேவா? ஸோ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் அல்கீன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று ஏ அல்கீன், ஒன்று பி அல்கீன் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, ஆக்சிஜனில் கண்டிப்பாக ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஸோ ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே இதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இந்த ஆக்சிஜனும் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். இந்த மாதிரியும் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். இந்த மாதிரியும் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராஸ் ரெசனன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ அப்படிங்கிற இதில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, கிராஸ் ரெசனன்ஸ் வந்துட்டு நடக்குது. ஸோ பி அல்கீனில் வந்துட்டு என்ன அப்படின்னா, நார்மல் ரெசனன்ஸ் வந்துட்டு நடக்குது.
So already nama strength of plus sum effect la vandu paathom cross resonance la cross resonance oda activity vandu eppadi irukku appadina less ah irukku compared to OH. So அதனால் வந்துட்டு எதோட ப்ளஸ் எம் எஃபெக்ட் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஓஹெச்சில் தான் வந்துட்டு ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எங்கே ப்ளஸ் எம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்துட்டு என்னென்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹையாக இருக்குது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஓகேவா இன் எந்த கேஸில் அப்படின்னா இன் அல்கின் கேஸில். ஸோ அல்கின் கேஸில் ப்ளஸ் எம் எஃபெக்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போது பி ஹேஸ் மோர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கம்பேர் டு ஏ ஓகேவா புரிஞ்சுதா எப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் ஏ பி அப்படின்னு டூ ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் எது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் வந்து ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹையாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஓவர்லாப்பிங் கான்செப்ட் வந்து இங்கே யூஸ் ஆகாது. என்னென்னா டூ பி டூ பி ஓவர்லாப் தான் ஆக்சிஜனும் டூ பி கார்பனும் டூ பி கார்பனும் டூ பி நைட்ரஜன் டூ பி அப்போ டூ பி கான்செப்ட் ஓவர்லாப்பிங் வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கான்செப்ட் தான் இன்வால்வ் ஆகும். நாம் வந்துட்டு போன லெக்சரில் பார்த்துட்டு என்னென்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஸ்டல் டு ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எங்கே கம்மியாக இருக்கோ ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் நைட்ரஜன் வந்துட்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ சாரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் எம் எஃபெக்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ளஸ் எம் எஃபெக்ட். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எங்கே கம்மியாக இருக்கோ ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நைட்ரஜனில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஏ ஆல்கீனில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்துட்டு ஹையாக இருக்கும் இந்த கேஸில் ஓகேவா ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் பாருங்கள் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா சல்ஃபர் டூ லோன் பேர் இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ரெண்டு லோன் பேர் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எந்த அல்கீனில் ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹையாக நடக்கும் அப்படின்னா ஓஹெச் தான். ஏன்னா ஓ ஆக்சிஜனும் டூ பி கார்பனும் டூ பி ஆனால் சல்ஃபர் த்ரீ பி கார்பன் வந்து டூ பி. அப்போ இங்கே ஓவர்லாப்பிங் பார்த்தா அப்படின்னா டூ பி ஓவர்லாப் தான் வந்துட்டு அதாவது என்ன டூ பி ஓவர்லாப் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் ஓஹெச் தான் வந்துட்டு ஓஹெச் வில் ஹாவ் ப்ளஸ் எம் எஃபெக்ட் இஸ் ஹை. ஸோ எங்கே ப்ளஸ் எம் எஃபெக்ட் ஹையாக இருக்குதோ அங்கே தான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ஏ அல்கீன் ஹேஸ் மோர் ப்ளஸ் எம் எஃபெக்ட் கம்பேர் டு பி. ஸோ ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் பென்சின். ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் பென்சின் அப்படின்னு என்ன அப்படின்னா ஸோ பிஹேவ்ஸ் அஸ் அ நியூக்ளியோஃபில். அதாவது பார்த்தா அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பென்சின் இஸ் ஆல்சோ பிஹேவ்ஸ் அஸ் அ நியூக்ளியோஃபில். ஸோ ஈஸிலி இட் வில் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா கே ஒன் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கே டூ அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா கே டூவில் வந்துட்டு பாருங்கள் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ரியாக்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்போ கே டூ ஹேஸ் மோர் ரியாக்டிவ் கே டூ இஸ் மோர் ரியாக்டிவ் தென் கே ஒன் பிகாஸ் ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. இதுவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த பென்சினில் ஸோ அதே பென்சினில் வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது. ஸோ அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் புல்ஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் அஸ். அதாவது அந்த குரூப்புக்கு அதாவது அந்த குரூப் வந்து தங்கிட்ட எலக்ட்ரான் இழுத்துக்கும். அப்போ இந்த பென்சின் வந்து என்னமா மாறிடும் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக்காக மாறிடும். ஸோ அப்போ பென்சின் எலக்ட்ரோஃபிலிக்கு ஒரு எலக்ட்ரோஃபிலிக் வந்துட்டு நாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பென்சின் ஏற்றுக்குமா? அப்போ ஏற்றுக்காது. அப்போ ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் வந்துட்டு என்ன அப்படின்னா வெரி வெரி லெஸ். பட் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இஸ் வெரி ஹை ஹையாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள் ரியாக்டிவிட்டி ஆஃப் பென்சினில் ஓஎம்இ எஸ்ஹெச் என்ஹெச் டூ. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதாவது ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எதுக்கு ஹையாக இருக்கும் நைட்ரஜனுக்கு தான் ஹையாக இருக்கும் டூ பி ஓவர்லாப்பு. ஸோ இங்கேயும் ஆக்சிஜன் டூ பி ஓவர்லாப் இருந்தாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நைட்ரஜனுக்கு கம்மி. ஸோ அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து அதிகம். ஸோ அதனால் ப்ளஸ் எம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறது ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சி ஹேஸ் மோர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தென் ஏ. ஸோ பி ஹேஸ் லீஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். எதனால் அப்படின்னா
ஒரே ஒரு கேஸ் தான், என்ன கேஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கேஸ் தான். ஸோ ப்ளஸ் எம் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ப்ளஸ் எம் எஃபெக்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்துட்டு நான் போன லெக்சரில் வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த லெக்சரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அப்போ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜனுக்கு தான், அதாவது NH2க்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்துட்டு நம்ம ஓவர்லாப்பிங் கான்செப்ட் வந்து பார்ப்போம். அப்போ ஓவர்லாப்பிங் கான்செப்ட் படி பார்த்தா அப்படின்னா, இந்த சல்ஃபர் வந்துட்டு என்ன 2p 3p ஓவர்லாப் பண்ணும். ஏன்னா சல்ஃபர் வந்துட்டு 3p ஆர்பிட்டால் இருக்கும், கார்பனுக்கு 2p ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ 3p 2p ஆர்பிட்டால் வந்து இருக்கும். அப்போ 3p 2p ஆர்பிட்டால் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா வெரி வெரி லெஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் லீஸ்ட் ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த காம்பவுண்டுக்கு இருக்கும். ஸோ பட் இந்த ரெண்டு காம்பவுண்ட் கம்பேர் பண்ண அப்படின்னா ரெண்டுலையுமே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 2p 2p ஓவர்லாப். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்குது, ஸோ இதுவும் பார்த்தா அப்படின்னா 2p, ஆக்சிஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2p. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் கார்பன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2p, நைட்ரஜனுக்கு வந்து 2p. அப்போ 2p 2p ஓவர்லாப் தான் இருக்குது. ஸோ அப்போனா ரெண்டு கேஸுமே சேமாக இருக்குமா அப்படின்னா யோசிக்கக்கூடாது. அடுத்த கேஸ் வந்து பார்க்கணும். அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எங்கே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்துட்டு மோர் ப்ளஸ் ஆஃப் எஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நைட்ரஜன் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர் டு ஆக்சிஜன். ஸோ அப்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து எதுக்கு கம்மியாக இருக்குது, நைட்ரஜனு கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் எம் எஃபெக்ட் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளஸ் எம் எஃபெக்ட் ஃபார் திஸ் சி காம்பவுண்ட் இஸ் ஹை, பி காம்பவுண்ட் இஸ் மிடில், ஏ காம்பவுண்ட் இஸ் மிடில், பி காம்பவுண்ட் தான் வந்துட்டு ப்ளஸ் எம் எஃபெக்ட் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ ப்ளஸ் எம் எஃபெக்ட் இஸ் ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ப்ளஸ் எம் எஃபெக்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ ஆர்டர் வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா சிஏபி தான் வந்துட்டு ஆர்டராக வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அதே மாதிரி ஒரு ப்ளஸ் எம் எஃபெக்ட் காம்பவுண்ட் நைட்ரஜன். ஸோ அப்போனா இது வந்துட்டு என்ன பண்ணும், இந்த நைட்ரஜன் வந்துட்டு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அப்போ இந்த ரிங் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஏ ரிங் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா மோர் நியூக்ளியோஃபிலிக் நேச்சராக இருக்கும். பி ரிங் வந்துட்டு என்னென்னா எலக்ட்ரோஃபிலிக் நேச்சராக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ஒரு எலக்ட்ரோஃபில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அப்போ எலக்ட்ரோஃபிலை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஃபில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஏ அப்படிங்கிற ரிங்கில் தான் வந்து போய் அட்டாக் ஆகும். ஏன் அப்படின்னா, ஏ ரிங் தான் வந்துட்டு மோர் நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர் கம்பேர் டு பி ரிங், பிகாஸ் ஏன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துட்டு ஏ ரிங்கில் தான் இருக்குது. இதே வந்துட்டு நியூக்ளியோஃபிலிக் இதே வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனுக்கு பதிலாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பி ரிங் தான் வந்துட்டு மோர் ரியாக்டிவாக இருக்கும் இன் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஏன்னா ஏ ரிங் ஆல்ரெடி நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர். அப்போது வந்துட்டு நியூக்ளியோஃபில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சேராது, எலக்ட்ரோஃபில் கூட தான் போய் சேரும். ஆனால் பி ரிங் தான் இங்கே வந்துட்டு எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து குவஸ்டினுக்கு தகுந்த மாதிரி வி நீட் டு கன்வெர்ட் இட். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ஏ ரிங் பி ரிங் ரன் இருக்குது, ஒரு ஓஹெச் எஸ்ஹெச், இந்த ரெண்டில் வந்துட்டு எது மோர் எலக்ட்ரோஃபிலிக் இன் நேச்சர் அப்படின்னா ஓஹெச் தான். எதனால் அப்படின்னா 2p 2p ஓவர்லாப் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 2p 3p ஓவர்லாப் இருக்குது சல்ஃபரும் கார்பனுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இங்கே லெஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும், ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். பட் ஓஹெச்சில் வந்துட்டு ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ப்ளஸ் எம் எஃபெக்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்துட்டு என்னென்னா டொனேட்டிங் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஏ காம்பவுண்ட் வில் பி மோர் நியூக்ளியோஃபிலிக் கம்பேர் டு பி காம்பவுண்ட். ஓகேவா, ஸோ சேம் திங் இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். அதாவது இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் மேலே லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சைடும் ரெசனன்ஸ் நடக்கும், இந்த சைடும் ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ இது வந்துட்டு எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா கிராஸ் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. பட் இந்த ஆக்சிஜன் பாருங்கள், ஒரே சைடு மட்டும்தான் ரெசனன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் எம் எஃபெக்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, திஸ் காம்பவுண்ட் ஹேஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட் இஸ் மோர், ப்ளஸ் எம் எஃபெக்ட் இஸ் ஹை கம்பேர்ட் டு திஸ் பிகாஸ் ஆஃப் கிராஸ் ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஃபேக்டர். ஸோ அப்போ எந்த ரிங்கு வந்து மோர் நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சராக இருக்கும், பி ரிங் இஸ் மோர் நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சர் கம்பேர்ட் டு ஏ ரிங். ஸோ அப்போ மோர் நியூக்ளியோஃபிலிக் இன் நேச்சராக இருக்க ரிங் தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ஈஸியாக அட்டாக் ஆகும். அப்போ பி ரிங் வந்து பி ரிங்கில் தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹையாக இருக்கும், ஏ ரிங்கில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ரியாக்டிவிட்டி ஆஃப் பென்சின். ஓகேவா, ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் பென்சின் தட்ஸ் ஆல். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்போட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு தெரிஞ்சிட்டால் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு வெரி வெரி ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்துட்டு பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். ஸோ இந்த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே இந்த லெக்சர் வந்துட்டு உங்களுக்கு வெரி வெரி ஈஸியாக இருக்கும் படிக்க.
ஓகேவா. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அப்படின்னா, எங்கே ரெசனன்ஸ் அதிகமாக நடக்குதோ அங்கே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன், அதாவது கார்போகேட்டையனோட ஸ்டெபிலிட்டி ஹையாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு லோக்கலைஸ்டு லோன் பேர், ஒரு டீலோக்கலைஸ்டு லோன் பேர். ஸோ டீலோக்கலைஸ்டு லோன் பேர் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆக போகுது. பட் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் நடக்கவே நடக்காது. ஏன் ரெசனன்ஸ் நடக்காது அப்படின்னா, பிகாஸ் அடுத்து வந்துட்டு பார்த்தா அப்படின்னா எஸ்பி த்ரீ கார்பன் இருக்குது. ஸோ எஸ்பி த்ரீ கார்பன் இருந்துச்சு அப்படின்னாவே ரெசனன்ஸ் நடக்காது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இதே எஸ்பி டூ கார்பன் இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரெசனன்ஸ் நடக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு லோன் பேர், அதாவது ஒரு டீலோக்கலைஸ்டு லோன் பேர் இங்கே டொனேட் பண்ணுது. அப்படி டொனேட் பண்ணும்போது இங்கே ரெசனன்ஸ் நடக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன கார்பன் இருக்குது அப்படின்னா எஸ்பி டூ கார்பன் இருக்குது. அப்போ எஸ்பி டூ கார்பன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்துட்டு ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ இங்கே ரெசனன்ஸ்னால தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கார்போகேட்டையன் வந்துட்டு ஸ்டேபிள் ஆகுது. பட் இந்த கார்போகேட்டையன் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ரெசனன்ஸும் அங்கே நடக்கிறது கிடையாது. பட் இங்கே வந்துட்டு பாருங்கள், இங்கே வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த சைடும் ரெசனன்ஸ் நடக்கும், இந்த சைடும் ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஸ் ரெசனன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அப்போனா கிராஸ் ரெசனன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, கிராஸ் ரெசனன்ஸ் வந்துட்டு நார்மல் ரெசனன்ஸை விட லிட்டில் பிட்டு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ அப்போ ரேட் வந்து, அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன், அது கார்போகேட்டையன் ஸ்டெபிலிட்டி வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, திஸ் செகண்ட் காம்பவுண்டுக்கு தான் வந்துட்டு கார்போகேட்டையனோட ஸ்டெபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா சிங்கிள் ரெசனன்ஸ் நடக்குது, நார்மல் ரெசனன்ஸ் நடக்குது. பட் இங்கே வந்து கிராஸ் ரெசனன்ஸ் நடக்குது. கிராஸ் ரெசனன்ஸ் நடந்தால் அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே நார்மல் ரெசனன்ஸ், டைரக்ட் ரெசனன்ஸ் நடக்கிறனால ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன் வந்து ஹையாக இருக்கும். ஸோ இங்கே ரெசனன்ஸே இல்லாதனால இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி வெரி வெரி லோ. அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா 2 3 1, ஓகேவா. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பாருங்கள், ஒரு லோக்கலைஸ்டு லோன் பேர், ஒரு டீலோக்கலைஸ்டு லோன் பேர், ஒரு லோக்கலைஸ்டு லோன் பேர், ஒரு டீலோக்கலைஸ்டு லோன் பேர். இந்த ரெண்டுமே வந்துட்டு இங்கே லோக்கலைஸ்டு லோன் பேர். ஏன்னா இதில் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாது, ஓகேவா, ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகாது. ஸோ அப்போனா இதோட ஸ்டெபிலிட்டி, இந்த கார்போகேட்டையனோட ஸ்டெபிலிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா வெரி வெரி லெஸ்ஸு, ஓகேவா. பட் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் காம்பவுண்டில் வந்துட்டு கிராஸ் ரெசனன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அப்போ கிராஸ் ரெசனன்ஸு ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா நார்மல் ரெசனன்ஸ் நடக்குது. அப்போ நார்மல் ரெசனன்ஸோட ஸ்டெபிலிட்டி தான் வந்து ஹையாக இருக்கும். ஸோ ஒன் வில் பி மோர் ஸ்டேபிள் கம்பேர் டு செகண்ட், ஓகேவா. அண்ட் தேர்ட் வில் பி வெரி வெரி லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ அதே மாதிரி இந்த இதை இந்த இந்த காம்பவுண்ட்ஸை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா ரெசனன்ஸ் நடக்கும், ஓகேவா, இங்கேயும் ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ இது வந்துட்டு கிராஸ் ரெசனன்ஸ். ஸோ இங்கே டைரக்ட் ரெசனன்ஸ், நார்மல் ரெசனன்ஸ் வந்து நடக்குது. பட் இங்கே வந்துட்டு ரெசனன்ஸ் நடக்கிறதுல, ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா லோக்கலைஸ்டு லோன் பேர். ஸோ அப்போ தேர்ட் ஒன் தான் வந்து வெரி வெரி அன்ஸ்டேபிள், செகண்ட் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள், ஃபஸ்ட் ஒன் இஸ் மிடில், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன் எழுதணும். இது வந்து வெரி ஈஸி. ஜஸ்ட் என்ன அப்படின்னா ரெசனன்ஸை பேஸ் பண்ணி இங்கே வந்துட்டு நாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ரெசனன்ஸ், அதாவது பார்த்தா அப்படின்னா இந்த டூ செகண்ட் காம்பவுண்டும் சரி தேர்ட் காம்பவுண்டும் சரி ரெண்டுலேயுமே ரெசனன்ஸ் நடக்குது. அப்போனா வந்துட்டு நம்ம அடுத்த என்ன பார்க்கோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளஸ் எம் எஃபெக்ட் வந்து பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளஸ் எம் எஃபெக்ட் வந்துட்டு எதுக்கு அதிகமாக இருக்குதோ அங்கே வந்துட்டு என்னென்னா ஸ்டெபிலிட்டி வந்து ஹையாக இருக்கும் அப்படின்னு நான், அதாவது என்ன அப்படின்னா அதே மாதிரி பிளஸ் எம் எஃபெக்டோட ஸ்ட்ரென்த்து. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளஸ் எம் எஃபெக்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன். ஸோ அப்போ வந்துட்டு பாருங்கள், இதில் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளஸ் எம் எஃபெக்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் லாஸ்ட் லெக்சரில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா செகண்டோட ஸ்ட்ரென்த் தான் வந்து ஹை. ஸோ அதோட அப்போ கார்போகேட்டையன் வந்து ஹைலி ஸ்டேபிள் இன் திஸ் செகண்ட் காம்பவுண்ட் தான் கம்பேர் டு தேர்ட் காம்பவுண்ட். ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து லிட்டில் பிட் லோ கம்பேர் டு திஸ் செகண்ட் காம்பவுண்ட், ஓகேவா. ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளஸ் எம் எஃபெக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈஸியராக இருக்கும், ஓகேவா. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் மட்டும் எப்படின்னா, இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட் கேஸில் மட்டும் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் டோனே. ஓகே, நான் அதை வந்து லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட். ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்போனைல் காம்பவுண்ட் அப்படின்னா இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ்வலாக ஒரு கார்போனைல் காம்பவுண்ட், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ்வலாக ஒரு கார்போனைல் காம்பவுண்ட். ஸோ இந்த கார்போனைல் காம்பவுண்டில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, ஓகேவா. ஸோ கார்பன் டபுள் பான், ஸோ கார்போனைல் குரூப் இருக்குது, ஓகே. ஸோ இந்த கார்போனைல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். இந்த ஆக்சிஜன் வந்துட்டு பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஓகேவா. இந்த மாதிரி பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், பார்ஷியலி நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்.
ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, அப்போ இந்த கார்பன், அதாவது இந்த கார்பனில் வந்துட்டு என்ன அட்டாக் நடக்கும் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்துட்டு நடக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்க போகுது அப்படின்னா இந்த இந்த கார்பனோட பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்து தான் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்துட்டு ஸ்பீடாக நடக்குமா ஸ்லோவாக நடக்குமா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்க போகுது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜோட ஸ்ட்ரென்த் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா இந்த எக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அந்த எக்ஸ் வந்துட்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா மேக்னிட்யூட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த எக்ஸ் வந்து டொனேட்டிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா தங்க இந்த எக்ஸ்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை இதுக்கு டொனேட் பண்ணும், அதாவது இந்த கார்பனுக்கு, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற கார்பனுக்கு டொனேட் பண்ணும். அப்படி டொனேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜோட கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அதுவே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாங்க, அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்னா எங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை அது பிடுங்க பார்க்கும். அப்போனா கார்போகேட்டையானோட நெகட்டிவ் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த பிளே. ஒருவேளை எக்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்தால் அங்கே கார்போகேட்டையானோட மேக்னிட்யூடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே மட்டும் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்துட்டு வெரி வெரி லோவாக நடக்கும். அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஓகே, ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். அதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ இங்கே பாருங்கள், இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பனல் காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது அப்படின்னா குளோரின். ஸோ குளோரின் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா -I எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இஸ் ஹை இன் குளோரின். ஸோ ஹைட்ரஜன் CH3. ஸோ இங்கே வந்துட்டு என்ன +I எஃபெக்ட் வந்து நடக்கும். அப்போ இது வந்துட்டு என்ன CH3 அப்படிங்கிறது என்ன, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு, பட் ஹைட்ரஜன் வந்துட்டு என்ன நார்மல் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு இல்லாமல் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லாமல் சென்ட்ரல் இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஹையாக நடக்குன்னா ஆல்டிஹைட் தான் ஹையாக இருக்கும் கம்பேர் டு கீட்டோன். ஸோ அடுத்த குரூப் பாருங்க, இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள் கிராஸ் ரெசனன்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இது இங்கே வந்து கிராஸ் ரெசனன்ஸ் நடக்குது. கிராஸ் ரெசனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா +M எஃபெக்ட் தான். ஓகே, OR இருக்குது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கி ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ இதுவும் பார்த்தேன் அப்படின்னா +M எஃபெக்ட் தான். ஓகே, OH இருக்குது. அப்போ இங்கி ரெசனன்ஸ் நடக்கும். அப்போ இதுவும் பாருங்கள் +M எஃபெக்ட் தான். ஓகே, நைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கி ரெசனன்ஸ் நடக்கும். ஸோ +M எஃபெக்ட் தான். ஓகே, ஸோ இவ்வளோ எல்லாமே +M எஃபெக்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ +M எஃபெக்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. +M எஃபெக்டில் +M எஃபெக்டோட இப்போ ஸ்ட்ரென்த்து தெரிஞ்சால் ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தா அப்படின்னா இது எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஸ் ரெசனன்ஸ். அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா கிராஸ் ரெசனன்ஸ். அப்போ கிராஸ் ரெசனன்ஸோட +M எஃபெக்ட் வந்துட்டு வெரி வெரி லோ. ஸோ அப்போ வந்துட்டு லோ, அதாவது +M எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல, அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் +M எஃபெக்ட் வந்து லோவாக இருந்துச்சுன்னா நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்போது இந்த காம்பவுண்டுக்கு வந்துட்டு கிராஸ் ரெசனன்ஸ் இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டோட நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹையாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் OROH. ஓஆர் விசஸ் ஓஹெச் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் போன லெக்சர்லேயே. அப்போ எதுக்கோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓஹெச்சோட ஸ்ட்ரென்த் தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஓஆரோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ +M எஃபெக்ட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஓஹெச்சுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஓஆர் கம்மியாக இருக்கனால நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு ஓஆர் இருக்க குரூப், ஓஆர் இருக்கக்கூடிய கார்பனல் காம்பவுண்டுக்கு ஹையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஓஹெச் விசஸ் NR2. அப்போ NR2 எலக்ட்ரோஃபிலிக், அதாவது +M எஃபெக்ட் தான் வந்து ஹை. ஸோ அப்போது ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹை இன் திஸ் ஓஹெச் குரூப். அப்போ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கார்போனைல் காம்பவுண்டோட ஆர்டர் ஃபார் நியூக்ளியோஃபிலிக் ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? எதுக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆர்டர். ஸோ இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள், இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா கீட்டோன். ஸோ இது வந்துட்டு பாருங்கள் அமைடு. ஸோ எதுக்கு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்துட்டு ஹையாக இருக்கும், கீட்டோனுக்கு தான் ஹையாக இருக்கும். ஏன்? ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அப்போது ஒரு நியூக்ளியோஃபில் இருந்தால் அது எங்கே போய் அட்டாக் ஆகும், கீட்டோனில் தான் அட்டாக் ஆகும். சேம் திங் பாருங்கள் நியூக்ளியோஃபில். ஸோ ஒரு கீட்டோன் இருக்குது, ஒரு எஸ்டர் இருக்குது. ஓகே, அப்போ ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஹை இன் கீட்டோன் பிகாஸ்
எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் எம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் எம் எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இஸ் ஹை. ஸோ அப்போ எஸ்டரில் ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி லோ கம்பேர்ட் டு கீட்டோன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து என்ன, ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசமில் ஒரு நியூக்ளியோஃபில் இருக்குப்பா, ரெண்டு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த நியூக்ளியோஃபில் எங்கே போய் அட்டாக் ஆகும், கீட்டோனில் அட்டாக் ஆகுமா அமைடில் அட்டாக் ஆகுமோ நமக்கு தெரியல. அப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, திஸ் ப்ளஸ் எம் எஃபெக்ட் கான்செப்ட் தான் யோசிக்கணும். அதுக்கு வந்து ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்டுக்கு நான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிட்டாவே கீட்டோனில் தான் வந்து ரியாக்ஷன் வந்து ஹையாக இருக்கும் கம்பேர் டு அமைட் அப்படின்னு நமக்கு வந்துட்டு மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா வி வில் ஆன்சர் வெரி வெரி ஈஸிலி. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து என்ன அப்படின்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் போகும்போது ஈஸியாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு அட்டன் பண்ணலாம். வெரி வெரி ஈஸியாக இருக்கும் நம்ம வந்துட்டு ஆன்சர் பார்த்த உடனே ஓகே இப்போது அமைடு இருக்குது கீட்டோன் இருக்குது ஆனால் நியூக்ளியோஃபில் கொடுத்துருக்காங்க. அப்போ நியூக்ளியோஃபில் கொடுத்துருந்தா வந்துட்டு அமைடில் அட்டாக் ஆகாமல் கீட்டோனில் தான் அட்டாக் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்து வந்துடலாம். இதே ஒரு எலக்ட்ரோஃபீலுக்கு வந்து எலக்ட்ரோஃபீல் வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரோஃபீல் வந்து கொடுத்துருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோஃபீல் கொடுத்துருந்தா அப்படின்னா அந்த ரியாக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எங்கே எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் வந்து எலக்ட்ரோஃபிலிக்கு ரேட் ஆஃப் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து ஹையாக இருக்கும். அதே நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுக்கு வந்தால் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எங்கே ஹையாக இருக்கோ அங்கே ரேட் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஸோ ப்ளஸ் எம் எஃபெக்டோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ இந்த நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம் ஈஸியாக வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ அண்டில் பாய். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.